Hi friends, welcome to Sailu channel. Sailu channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிக்கோங்க. இன்னைக்கு Sailu channel என்ன பார்க்க போறோனா chicken skin fry எப்படி பண்றதுங்கறது பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வடச்சட்டி வெச்சுக்கலாம். வடச்சட்டி நல்லா காஞ்சதும் oil 1 tablespoon அளவுக்கு ஊத்திக்கலாம். 1 tablespoon போதும் ஏனா chicken skin ல இருந்தே oil வரும் அதனால கம்மியாவே oil போட்டுக்கலாம் இப்போ சோம்பு பட்டை லவங்கம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் அது போட்டுக்கலாம் கொஞ்சம் தான் chicken skin இருக்கு அதனால கொஞ்சமா போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம் குட்டி குட்டியா அத போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் எண்ணெயில வணங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போற வரைக்கும் கொஞ்சம் வணக்கிக்கலாம் ஆயிலே இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நான் தூள் உப்பு தான் சேர்த்துறேன் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம சிக்கன் ஸ்கின் எடுத்து கழுவி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்மெல் வரும் இப்போ சிக்கன் ஸ்கின்னை கொஞ்சம் ஆயிலே வணக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு அப்புறமா செய்கிறப்பையும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும் இப்போ நம்ம சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் அப்புறம் கொத்தமல்லித்தூள் வீட்டில் அரைச்ச கொத்தமல்லித்தூள் இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் மசாலா இருந்தால் சிக்கன் மசாலாவும் போட்டுக்கலாம் சிம்மில் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா தூள் போட்டனால தீஞ்சிடும் பாருங்க ஓரளவுக்கு வெந்திருக்கு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சிக்கன் ஸ்கின்னு ஆயிலே ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாச்சு அது ரொம்ப நேரம் வேகாது சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றியாச்சு பாருங்கள் வெறும் தேங்காய் மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கு அதிகமாக நான் சேர்த்துக்கல கொஞ்சமாக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் அது வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இது நம்ம ஊற்றின ஆயில் கம்மி தான் இது சிக்கன் ஸ்கின்லேருந்து வந்த ஆயில் பாருங்க வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நம்ம இப்போ சூடாக இருக்கு வெந்துருச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வச்சிடலாம் பாருங்க 5 நிமிஷம் கழித்து நல்லா வெந்திருக்கு நல்லா வந்திருக்கு
அவ்வளோதாங்க சிக்கன் ஸ்கின் ரெசிபி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.